Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குட்டி vlog தாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 நீ பார்த்தினா பயங்கர மழை சென்னையில இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் இப்ப இந்த மதியம் ஆரம்பிச்ச மழை இன்னும் விடல. நைட்டும் பெஞ்சது, பகலையும் பாத்தீங்கன்னா விடவே இல்லை, பயங்கர காத்து. ஸோ தரையெல்லாம் கால் வைக்கவே முடியலைங்க, அந்த அளவுக்கு சிறு சிறு சிறுன்னு இருக்கு. தண்ணியில கை வைக்கவே பயமா இருக்கும். ஸோ இந்த ரெயினி டேவை நாங்கள் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா அது காதலெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓவர் பில்டப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து ரொம்ப சில்லுன் இருந்ததுன்னா திம்மல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். திம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் ஒரு தடவை ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு 10-15 தடவை வந்துட்டே இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துடும் திரும்பி திரும்பி. அது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து காதில் பஞ்செல்லாம் வச்சுருக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் திம்மல் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மழை பயங்கரமாக இருக்கு இல்லையா, ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு பெப்பர் சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணிடலாம். இனிலாம் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, ரொம்ப சில்லு இருக்குது. ஓ மை காட். எனக்கு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. வேலை செய்கிறதும் நமக்கு அந்தளவுக்கு அலுப்பு தெரியாது. அதனால் ஜாலியாக ஒரு பக்கம் எஃப்எம் ஆன் பண்ணிவிட்டு கடகடன்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரத்தை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி சிக்கன் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்த சிக்கனை எடுத்து மஞ்சள் கல் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அதில் இருக்கிற ஸ்மெல் எதுவும் வராது, நல்லா சுத்தமாகவும் க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்படியே குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி இல்லை குழம்பு வைக்கும்போது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த வெஜிடபிள் சாப்பர் வச்சு தான் வந்து பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். இது வந்து மேனுவல் வெஜிடபிள் சாப்பர் தான். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் ரெடி ஆகிடுச்சா, இனிமேல் வந்து நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு வதக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலா சிக்கன் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. கரம் மசாலா கூட மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் நார்மலாக பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டாலே ஓரளவுக்கு நல்ல ஒரு மசாலா ஸ்மெல் வரும். உங்களுக்கு நிறைய மசாலா ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலாவோ இல்லை வந்து கறி மசாலா அந்த மாதிரி வந்து பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மசாலா கூட பரட்டுற மாதிரி நல்லா பரட்டிட்டு சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக வேக விட்டுருங்க. இது வேகிற டைமில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கசகசா, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இப்போது சிம்மில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறி, அது கூட சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தளர குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களோட அளவுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட வாசத்துக்காக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், அதில் உப்பு மசாலா எல்லாமே வந்து நல்லா ஏறி ஜூஸியாக இருக்கும். ஸோ இது பட்டைய ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ வந்து சிக்கன் 65க்கு நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன். என்னோடய சிக்கன் 65 மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உப்பு, லெமன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவேன்.
ஏன்னா இந்த சிக்கன் 65 டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, இது மூணு தான். காரம் வந்து உங்களோட தேவைக்கேற்றாப்பில் நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா சுல்லுன்னு காரம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய காரம் கூட போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால மெயினாக இது மூணும் சேர்த்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து நல்லா பரட்டி அப்படியே வச்சுருவேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்கலாம். இப்போது சிக்கன் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு, இங்கே சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம் வச்சுட்டேன், ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இங்கே இருக்குது. ஸோ எண்ணெய் சூடாச்சுன்னா நம்ம வந்து பொறிச்சிடலாம். ஸோ இப்போ சிக்கன் குழம்பு ஆவி குறைஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இந்த வீடியோவை வந்து நான் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இந்த ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நல்ல சுட சுட கம கமன் நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். இது வந்து நீங்கள் நிறைய சிக்கன் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வெறும் குழம்பை மட்டும் கொஞ்சமாக எடுத்து கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை, பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா போதும். செம்ம டேஸ்டியான வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வரும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடியாக இருக்குது, சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட நல்லா காரசாரமாக இந்த மலைக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை விட்டுருச்சு, ஒரு 3 மணி இருக்கும், மழையெல்லாம் விட்டு அப்படியே ஊரே ஓஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் குட்டீஸ் ஈவினிங் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப குளிர ஆரம்பித்ததுனால ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே பால்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்கள் முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் கட்டு, அதனால ஹீட்டரே போட முடியல. ஸோ இப்போ தான் ஹீட்டர் போட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வார போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் ரொம்ப அதிகமாக முடிக்குற பிரச்சனை இருக்கும். ஒன்று ப்ரெக்னன்சியில் இருக்கும், இல்லை ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை ப்ரெஸ்ட் ஃபீடிங் அப்போ, இல்லை ப்ரெஸ்ட் ஃபீடிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கும். எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் முடிச்சு ஒரு 4 மாதம் ஆகுது, இந்த 4 மாதமும் அவ்வளோ முடி கொட்டுதுங்க. அப்படியே தலையில் கையை வச்சோன்னா ஒரு 10 முடி வரும், அப்படியே வேற கத்து கொத்தோடு வரும். நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி டாக்டர்கிட்டையாவது போகலாம், இல்லைன்னா சொட்டை கன்ஃபார்ம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் ஹோம்மேடு ஆனியன் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, புது முடியும் நிறைய வளருது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஸோ நல்லா பார்த்தேன், அவங்களுக்கு வந்து நிறைய புது முடிகள் இது வரைக்கும் நிறைய அடர்த்தியாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது. ஸோ அவங்க சொன்னாலும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு 100 தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஒரு 20-30 சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு அதை காய்ச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் வடிகட்டி நான் வந்து தலையில் தடவிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி 1 மணி நேரம் கழித்து குளிக்கணுன்னாலும் குளிக்கலாம். இல்லை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லியுமே நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தான் நம்ம வந்து தலை வாருவோம். நான் வந்து அந்த நார்மல் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஆனியன் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல் வரும், பட் வந்து யாரும் நம்ம தலையை வந்து மூந்து பார்க்க போகிறதில்ல, அதனால் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதை தான் டெய்லி ஒரு 1 வீக்காக தடவிட்டுருக்கேன், 1 வீக்கில் ஒரு 10 டேஸாக தடவிட்டுருக்கேன். ஒரு 1 வீக்லேயே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 100 முடி கிட்ட கொட்டுற இடத்துல 2 முடி கொட்டினா எப்படி இருக்கும், பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போ என்னாட்டி நம்ப முடியல, ஏதாவது ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 4-5 பார்க்குறேன். எனக்கு வந்து 2 ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 10 இதை தவிர வேற எதுவும் கொட்டுறதில்ல. நல்லாவே ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது முடி கொட்டுது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோடய தீபாவளி சாரீ தாங்க. இது தீபாவளிக்கு ஒரு விளாக் எடுக்கலாம், அதில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் வந்து என்னாட்டி எடுக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ கூட இந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ என்னோடய தீபாவளி சாரீ, அதுக்கப்புறம் ரியாவோட ட்ரெஸ்ஸையும் பார்க்கலாம். ஸோ இது தாங்க என்னோடய சாரீ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் நல்ல டார்க் ப்ரௌன் வந்து பார்டர், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பார்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீ கலர்லேயே குட்டி பார்டர் இருக்குது. மெயினாக நான் இந்த சாரீ வாங்கினதுக்கு காரணம் இந்த பார்டரோட கலர் ப்ரௌன் கலர் தாங்க. எனக்கு வந்து ப்ரௌன் கலர்னால் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்து பழைய காலத்தில் நம்ம அம்மாலாம் நிறைய சாரீ இந்த கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் பார்டர் அவ்வளோவா இருக்கிறதுல, ஸோ அதனால தான் இந்த சாரீ வாங்கினேன். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வச்சுருக்குறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதான் ப்ளவுஸு. ஸோ இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பீஸ் வாங்கினேன். இது வந்து சாரீ போத்தீஸில் வாங்கினேன், டி நகர் போத்தீஸில். ஸோ அப்போவே அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ஒரு நெக் செட்டு வாங்கினேன். இது ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து 300 வாங்கினேன், ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஸோ இது தாங்க என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.